உங்கள் பாவங்களினால் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற நஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள், சாபங்கள், தோல்விகள் எல்லாம் கல்வாரி சிலுவையில் இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது தேவ கிருபை உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வரும். உங்கள் வேதனைகள் மறையும், உங்கள் பாடுகள் நீங்கும், உங்கள் சாபங்கள் மறையும், உங்கள் நஷ்டங்கள் நீங்கும். இப்பொழுது நாம் ஜெபிக்கப் போகிறோம். இயேசுவை நோக்கி பாருங்கள், கண்களை மூடி கல்வாரி சிலுவையில் தொங்குகிற அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். சிலுவையை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது தேவ கோபாக்கினை சிலுவையினால் உறிந்து கொள்ளப்பட்டது. கிருபை உங்களை வந்து சேருகிறது. நீங்கள் செய்த எல்லா பாவங்களுக்காக, உங்கள் பாவத்தினால் உண்டான விளைவுகளுக்காக இயேசு சிலுவையில் தொங்கினார். தேவ கோபாக்கினை இயேசுவின் மேல் விழுந்தது. கிருபை உங்கள் மேல் வருகிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே உம்மை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவின் சிலுவை தியாகத்தின் வழியாக உம்மிடத்தில் வந்து நிற்கிறோம். இந்த நாளிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் உம்முடைய பாதங்களில் வருகிறேன். தன்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்வேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு பாடுகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு கண்ணீர், நான் செய்த பாவங்களின் நிமித்தமாக என் வாழ்க்கையில் இவ்வளவு நஷ்டங்கள், தோல்விகள், துயரங்கள், கண்ணீர்கள், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் நேராக உம்முடைய கல்வாரி சிலுவையை ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் நிறுத்தி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. கல்வாரி சிலுவையை இப்பொழுது நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். பிழைப்பார்களாக. அவர்கள் மேல் வர இருந்த கோபாக்கினை சிலுவையிலே உம்முடைய குமாரன் மேலே கொட்டி தீர்த்தீரல்லவா? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியின் மேல் கொட்டி தீர்த்தீரல்லவா? தீர்த்தீரல்லவா? ஹல்லேலூயா! நன்றி, நன்றி. 1 யோவான் 2:2 சொல்லுகிறபடியாக நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி நம் பாவங்களை மாத்திரமல்ல உலகம் முழுமையின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி என் இயேசு கிறிஸ்து அல்லவா? அந்த இயேசுவின் மேலே உம்முடைய கோபாக்கினை வந்ததினாலே இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் மேலே இதுவரைக்கும் வந்திருக்கிற அத்தனை கோபாக்கினைகளும் சிலுவையின் வல்லமையினால் உறிந்து கொள்ளப்படுவதாக, தேவ கிருபை இறங்குவதாக. மரண போராட்டங்களினால், மரண வியாதிகளினால், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே, கடன் தொல்லைகள் தாங்க முடியாமல் அழிந்து கொண்டிருக்கிற நிலையிலே, நான் என்ன செய்வேன், இனி வாழவே வழியில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சிலுவையை நோக்கி பார்க்க இந்த நேரத்தில் கிருபை தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. அப்படி சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர் மேலிருக்கிற தேவ கோபாக்கினை தீர்ந்தது என்று நான் சொல்லுகிறேன். கிருபை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி என்று சொன்னீரே. கிருபை இறங்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். அந்த கடன் தொல்லையிலிருந்து ஒரு புது வழி பிறப்பதாக, வாழ்வதற்குரிய நம்பிக்கை பரலோகத்திலிருந்து இறங்கட்டும். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று பிதா சொல்லுகிற சத்தம் உம் பிள்ளைகள் காதுகளில் விழுவதாக, விழுவதாக. இப்பொழுதே உம்முடைய வல்லமை மகிமையாய் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். வியாபாரத்தில் மிகுந்த நஷ்டத்தோடு இருக்கிற ஒரு சகோதரனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றிலிருந்து அந்த வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறார். கை நிறையும்படியாக, வியாபார ஸ்தலம் நிறையும்படியாக
ஆட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி. அதிசயம் செய்கிறதற்காக நன்றி. உம்மையே நாங்கள் கனம் பண்ணுகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் சிலுவையிலே கிருபாதார பலியான கோபாக்கினையை உறிந்து கொண்டு கிருபையை எங்களுக்காக கட்டவிழ்த்த எங்கள் இயேசு ராஜாவுக்கு செலுத்தி செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம் ஜெபத்தை கட்டாயம் கேட்டிருக்கிறார். தேவன் உங்கள் மேல் கோபமாயில்லை. சிலுவையை நோக்கி பார்த்து விட்டீர்கள் அல்லவா? தேவ கிருபை உங்கள் மேல் வந்துவிட்டது. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதை உங்கள் கண்கள் காணும். அமைதலாக இருக்காதிருங்கள். எங்களோடு தொடர்பு கொண்டு அந்த அற்புதங்களை சாட்சியாய் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். தேவனுடைய கோபம் தீர்ந்தது. மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். யோவான் 1:16 இவ்வாறாக சொல்லுகிறது, அவருடைய அல்லது இயேசுவுடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அல்லேலூயா. எனக்கு பின்னாடி போடப்பட்டிருக்கிறது, இயேசுவுடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு பரிபூர்ண கிருபை உங்களுக்குரியது. நாம் வாசித்த வசனத்தில் 2 பகுதி இருக்கு. முதல்ல இயேசு பரிபூர்ணம் உள்ளவர், 2வது இயேசுவின் பரிபூர்ணத்தினால் நமக்கு என்ன கிடைக்குது. 1வது இயேசு பரிபூர்ணம் உள்ளவர், 2வது இயேசுவின் பரிபூர்ணத்தினால் எனக்கு என்ன கிடைக்கிறது, நான் கிருபையின் மேல் கிருபையை பெறுகிறேன். இன்னைக்கு நீங்க கேட்க போற செய்தி உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பரிபூர்ணத்தினால் என்கிற வார்த்தை கிரேக்கத்தில், என புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் நிரம்பி வழிகிற, கோப்பியஸ்னஸ். இந்த சோடா உடைச்சா, பெப்சி திறந்தா உள்ளேருந்து அப்படி நிரம்பி வழியும். அது கொஞ்சம் குளிக்கிட்டுலாம் திறந்தீங்க, அப்படி யாரும் திறந்துடாதீங்க, எல்லாம் வேஸ்டாக போயிடும். நிரம்பி வழியும், அதுதான் பரிபூர்ணம். இயேசுவின் பரிபூர்ணம் என்பது பாருங்க, இப்போ இந்த பாத்திரத்தில், இந்த டம்ளரில் தண்ணீர் இருக்கு. இது எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 90% இருக்கிறது. இப்போ இது எவ்வளோ தண்ணி இருக்குன்னு கேட்டால் பெரும்பாலும் என்ன சொல்லுவோம், ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இது ஃபுல்லாக இருக்கா? ஸ்ட்ரிக்டாக பார்த்தா இது ஃபுல்லாக இல்லை, 90% இருக்கு. இயேசுவின் பரிபூர்ணம் அல்லது இயேசுவின் பூரணம், இயேசுவின் நிறைவு என்பது இது கிடையாது. அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ பாருங்க, ஃபுல்லாயிட்டிருக்கு. இப்போ என்ன செய்யுது? நிரம்பி வழியுது. இப்போ என்ன செஞ்சிட்ருக்கு? இதுதான் இயேசுவின் பரிபூர்ணம். அதாவது வழிஞ்சிக்கிட்டே இருக்கு. எப்படி இருக்கு? நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இயேசுவின் பரிபூர்ணம். இப்போ இதை கீழே வைக்கணும். ரைட். இயேசுவின் நிரம்பி வழிகிற பரிபூர்ணம் சொல்லுங்க. இயேசுவின் நிரம்பி வழிகிற பரிபூர்ணம்.
நிரம்பி வழிகிற பரிபூர்ணத்தோடு இருந்தார். மூணு பகுதியில் அவர் பரிபூர்ணத்தை குறித்து நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலாவது, அவர் பரிபூர்ணமான பரிசுத்தராக இருந்தார். பரிசுத்தத்தில் பரிபூர்ணர். எனக்கு அருமையானவர்களே, இயேசு பரிசுத்தத்தில் பரிபூர்ணர். ஏனென்றால் அவர் நம்மளை போல ஒரு அப்பாக்கும் அம்மாக்கும் பிறக்கலை. அப்பாக்கும் அம்மாக்கும் தான் நம்ம பிறந்தோம். அதனால் நமக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நமக்குள்ள என்ன இருந்தது? வசனம் சொல்லுகிறது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்னா நமக்குள்ளே பாவம் இருந்தது. கவனிங்க. ஆனால் இயேசு பரிசுத்தாவியினாலே கன்னி மரியாளுக்கு பிறந்தார். அங்கே பாவம் அவருக்குள்ள இல்லை. ஆகையினால் பிறப்பிலேயே இயேசுவுக்கு பாவம் இல்லை. அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தது மாத்திரமல்ல, பாவம் செய்யவில்லை. இயேசு பாவம் செய்யலை. யோவான் 8:46 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? கவனியுங்கள், இயேசு சொல்லுகிறார், தன்னை எதிர்த்த மக்களை பார்த்து ஓப்பனாக வெளியரங்கமாக பப்ளிக்காக கேட்கிறார், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் எவன் என்னை குற்றப்படுத்த முடியும்? அவருடைய பரிசுத்தம் ஏதோ 90% அல்ல, அப்படி இல்லை, நிரம்பி வழிகிற பரிசுத்தம். ஒருவரும் அவரை குற்றப்படுத்த முடியல. பிலாத்து என்கிற கொடுமையான ரோம கவர்னர் கூட அவரை பார்த்து சொல்றான், இந்த மனிதனிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. பரிபூர்ண பரிசுத்தம் உள்ளவர் இயேசு. ஆனா ஆச்சரியமான காரியம் என்னன்னா, இவ்வளவு பரிபூர்ண பரிசுத்தம் உள்ள இயேசு தன்னிடத்தில் வந்த ஒரு பாவியை கூட குற்றப்படுத்தினதே கிடையாது. அல்லேலூயா. இதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஏனென்றால் ஒரு விஷயம், ஒரு பெண்ணை விபச்சாரி என்று பிடித்து வர்றாங்க, கல்லெறிய சொல் கேட்குறாங்க. இயேசு சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லை எறிய கடை. அவன்லாம் கல்லை தூக்கி போட்டு போயிட்டான். அந்த பெண்ணை பார்த்து இயேசு சொல்றார், நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறது இல்லை. ஹல்லேலூயா. நிரம்பி வழிகிற பரிசுத்தம் உள்ளவர் அவர் அந்த பாவியை குற்றப்படுத்தவில்லை. ஏன்? இயேசுவின் பரிசுத்தம் நிரம்பி வழிகிற பரிசுத்தமாக இருக்கிறதுனால அவர் பக்கத்தில் ஒரு பாவி வந்தா அவனும் பரிசுத்தமாகிறான். அப்படி எப்படி நெருப்பு பக்கத்தில் எது போனாலும் அதுவும் நெருப்பாயிரும், எரிய ஆரம்பிச்சிருது. அதுபோல இயேசுவின் பரிசுத்தத்தின் அருகிலே ஒரு மனிதன் செல்லும்போது அவனும் பரிசுத்தனாய் மாறுகிறான். நிரம்பி வழிகிற பரிசுத்தம். மற்றும் அவர் வல்லமையிலே பூரணராய் இருந்தார். இயேசுவின் வாழ்க்கையில வல்லமை பரிபூரணமாய் வெளிப்பட்டது. குறித்து கொள்ளுங்கள், மத்தேயு 8:26. மத்தேயு 12:15. மத்தேயு 4:24. யோவான் 11:43-44. இந்த வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளும்படியாக கேட்கிறேன். மத்தேயு 8:26, மத்தேயு 4:24, யோவான் 11
43-44 வசனங்கள். இந்த வசனங்கள் எண்ணத்தை சொல்லுகிறது. இயேசுவின் வல்லமை பரிபூர்ண வல்லமை. எவ்வளோ பரிபூர்ண வல்லமைனா, வசனம் சொல்லுகிறது, பிசாசுகள் பிடித்தவர்கள் அவரிடத்தில் வந்தபோது விடுதலை அடைந்தார்கள். நோயினால் வாடினவர்கள் அவரிடத்தில் வந்த பொழுது வசனம் சொல்லுகிறது அவர் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். எப்படி சொஸ்தமாக்கினார்? அவர் சுகமாக்காத நோயாளின் அவர்கிட்ட வந்து ஒருத்தவுமே இல்லை, எல்லாரும் சுகமடைந்தார்கள். அது மாத்திரமல்ல, மனிதனுக்கு தெரிந்த மிகப்பெரிய ஒரு எதிரினா மரணம் தான். தேசத்தையெல்லாம் ஜெயித்தவர்கள் கூட மரணத்தை ஜெயிக்க முடியல. ஆனால் லாசருவின் கல்லறையில் நின்று செத்து போய் 4 நாள் ஆச்சு. அவன் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தான். அவர் லாசருவே வெளியில வான்னு சொன்னபோது மரித்தவன் வெளியே வந்தான். மரணத்தை ஜெயித்த வல்லமை சரித்திரபூர்வமாக ஒரே ஒரு நபருக்கு தான் இருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசுவாயிருக்கிறார். பரிபூர்ண வல்லமை என்பது மரணத்தை ஜெயிக்கிற வல்லமை தான். பரிபூர்ண வல்லமை இயேசுவின் இடத்துல அது இருந்தது. பியூட்டிஃபுல். அவர் லாசருவை எழுப்பினது மாத்திரம் இல்ல, இன்னொரு விசை நாயின் என்கிற ஊர்ல ஒரு விதவையின் மகனை எழுப்பினார். இன்னொரு விசை ஒரு சிறு பெண்ணை, ஜெபாலய தலைவனுடைய மகளை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஆனால் கடைசியாக இயேசு தாமே மரித்த போது 3ஆம் நாளிலே மரணத்தை ஜெயித்தவராய் உயிரோடு எழும்பினார். வல்லமையில் பூரணமானவர் என் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 3வதாக அவர் அன்பில் பூரணமானவராய் இருக்கிறார். அவர் தம்மை அனுப்பின பிதாவை பூரணமாய் நேசித்தார். பிதா தான் இயேசு இந்த பூமியில் அனுப்பினார். பிதாவை பூரணமாய் நேசித்தார். பூரணமாய் நேசித்ததினால் பிதாவுக்கு பூரணமாக கீழ்ப்படிந்தார். அவர் பிதாவை பூரணமாக நேசித்ததினால கீழ்ப்படியாத ஒரு காரியம் கூட அவர் வாழ்க்கையில் இல்லை. எதற்கு கீழ்ப்படிந்தார்? மத்தேயு 5:17 சொல்லுகிறதை வாசிக்க கேட்போம். மத்தேயு 5:17. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை, பிதாவானவர் கொடுத்திருந்த எல்லா சட்டங்களையும் இயேசு நிறைவேற்றினார். 2வது எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றினார். கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான காரியம். தீர்க்க தரிசனம்னா என்ன? இயேசு பிறக்கிறதுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தீர்க்க தரிசனம். 700 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு ஒரு கன்னி மரியாளின் வயிற்றிலே பிறந்தார். எதற்காக? அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு. பெத்தலகேமில தான் பிறப்பார் என்று மீகா 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார் தீர்க்கதரிசி. பெத்தலகேம் பெரிய ஊர் கிடையாது. பெத்தலகேம் மாதிரி சின்ன ஊர் இருக்க முடியாது. குக்கிராமம்னு சொல்றாங்களே அதுதான். ஆனால் அந்த பெத்தலகேமிலே பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது நிமித்தமாக அவர் பெத்தலகேமிலே பிறக்கிறார். ஹல்லேலூயா. பிதா சொன்ன அத்தனை நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றினார். பிதாவினுடைய சகல தீர்க்க தரிசனங்களையும் இயேசு நிறைவேற்றினார். பிதாவின் மேல் இருந்த அவருடைய அன்பு பரிபூரண அன்பு, அவருடைய கீழ்ப்படிதல் பரிபூரண கீழ்ப்படிதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிதாவை அவர் பரிபூரணமாய் நேசித்தது மாத்திரமல்ல, பாவிகளாகிய மனுஷர்களாகிய நம்மையும் உங்களையும் என்னையும் அவர் பரிபூர்ணமாய் நேசித்தார். அவருடைய அன்பு பரிபூர்ண அன்பு. நேசித்து என்ன செய்தார்? தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். பாருங்க, பரிபூர்ண அன்பு என்பது எதிலே இருக்கிறது? ஒரு மனிதன்
தன்னுடைய சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதிலும் அதிக அன்பு ஒன்றுமில்லை. ஏதோ ஒரு தப்பு பண்ணுறவன், ஒரு தீவிரவாதி சாகிறது பெரிய விஷயம் கிடையாது. பரிபூர்ணமான பரிசுத்தர், பரிபூர்ணமான வல்லமை உள்ளவர் பாவிகளுக்காக தன் உயிரை கொடுப்பது என்பது அதுதான் பரிபூர்ணமான அன்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சரித்திரத்தில் இயேசுவை போல பரிசுத்தம் உள்ள தேவர்களும் தேவனும் எந்த மனிதனும் இருக்கவே முடியாது. சரித்திரத்திலே இயேசுவை போல மரணத்திலிருந்து ஜெயித்து எழுந்த, மரணத்தை வென்ற ஒரு நபர் இருக்க முடியாது. இயேசுவை போல தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் அளவிற்கு அன்புள்ள பரிபூரணர் ஒருவரும் இல்லை. இயேசுவின் பரிபூரணம் இதுதான். இந்த பரிபூரணத்தினால் அடுத்தது என்ன நடக்கிறது? நாம் அனைவரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பயங்கரமான வார்த்தை. கடந்த வாரம் கிரேக்க மொழிபெயர்ப்பு என்னன்னா ஆராய்ந்து கொண்டிருந்த போது புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கு. என்னுடைய இருதயம் அசைக்கப்பட்டது. கிருப என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கரிஸ் என்று கிரேக்கத்தில் சொல்லப்படுது. அன்மெரிட்டட் ஃபேவர், அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுவது. வசனம் சொல்லுகிறது, இயேசு பரிபூரணமாய் இருக்கிறதினாலே நாம் எல்லாரும் என்றால் யார்? யோவான் 1:12 சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். Praise the Lord. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, நம்புகிறவர்கள், அவர் எனக்காக மரித்தார், என் பாவங்களுக்காக மரித்தார், 3rd உயிரோடு எழுந்தார், அவரே பரிபூர்ணர் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பிதாவாகிய தேவன் ஒரு அந்தஸ்தை கொடுத்தார், ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார், ஒரு பதவியை கொடுத்தார், ஒரு தகுதியை கொடுத்தார். அந்த அந்தஸ்து என்ன? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய வேலைக்காரர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். ஏதோ தேவனுக்கு சொந்தக்காரங்கன்னு அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்னும் அதிகாரம். அப்ப யாரெல்லாம் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு இருக்கிற தகுதி, அந்தஸ்து, பதவி என்னவென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை பிதாவானவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படியே உங்களையும் பார்க்கிறார். இது பெரிய ரகசியம். ஏனென்றால் இயேசுவின் வழியாக பிதா என்னை பார்க்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர்? பரிபூரணர். கருப்பு கண்ணாடி வழியாய் பார்த்தால் கருப்பாக தெரிகிறது, பச்சை கண்ணாடி வழியாக பார்த்தால் பச்சையாக, மஞ்சள் கண்ணாடி வழியாக பார்த்தால் பிதாவானவர் என்னை இயேசு என்கிற பூரண அன்பு, பூரண பரிசுத்தம், பூரண வல்லமையின் வழியாக என்னை பார்க்கும்போது நான் பிதாவின் கண்களிலே பூரணனாயிருக்கிறேன். அதனால் நமக்கு என்ன கிடைக்குது? கிருபையின் மேல் கிருபை. கிருபையின் மேல் கிருபை. கிருபையின் மேல் கிருபை. அடுத்தது மேல் கிருபை. கிருபையின் மேல் கிருபை. கிருபையின் மேல் கிருபை. கிருபையின் மேல் கிருபை. கிருபையின் மேல் கிருபை. போயிட்டே இருக்கு. மேல் கிருபை. கிருபையின் மேல் கிருபை. This is a great secret. இது பயங்கரமான ரகசியம். மேல் என்கிற வார்த்தையை நான் கிரேக்க மொழியில் பார்த்தபோது அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தை ஆன்டி, ANTI. ஆன்டினா ஆன்டிபயாட்டிக். ஆன்டி என்றால் எதிர்மறைன்னு அர்த்தம்.
அப்ப கிரேஸ் அகெயின்ஸ்ட் கிரேஸ், கிருபைக்கு எதிரான கிருபை, கிருபைக்கு எதிரான கிருபை. எதிரான என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆவியானவர் எனக்கு ஒரு சின்ன உதாரணத்தை கொடுத்தார். முதல் புகை வண்டி ட்ரெயின் கண்டுபிடிச்சாங்க, அது பேர் ரிச்சர்ட் என்கிற மனிதர் கண்டுபிடித்தார். அப்போ அந்த புகை வண்டியினுடைய மிக பெரிய வேகம் என்னன்னா ஒரு மணிக்கு 6 கிலோமீட்டர் ஓடும். அந்த வேகத்தில் இங்கே இருக்கிற சிலர் நடந்தே போயிடுவீங்க. 30 வருஷம் அந்த புகை வண்டி கண்டுபிடிக்கப்பட்டு 20 வருஷம் கழித்து ஸ்டீஃபன்சன் என்கிறவர் இன்னொரு புகை வண்டியை கண்டுபிடித்தார். அதனுடைய வேகம், அதிக வேகம் 45 கிலோமீட்டர். நம்ம பைக்கு, நம்ம ஸ்கூட்டரே அதை விட கூட, மொப்பேட் அதை விட கூட போகும். அதற்கு பிறகு இப்போ இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா, இந்தியாவில் மிக வேகமான ரயில் அதனுடைய வேகம் 120 கிலோமீட்டர். ஒரு மணி நேரத்துக்கு 120 கிலோமீட்டர் சராசரி வேகம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், போபால் எக்ஸ்பிரஸ். ஆனால் முழு உலகத்திலேயே வேகமான புகை வண்டி அல்லது வேகமான ட்ரெயின் மேக்லெவ் என்று அழைக்கப்படுகிற காந்த சக்தியினாலே ஓட்டப்படுகிற, தள்ளப்படுகிற அந்த ட்ரெயினுடைய, ஜப்பானிய ஒரு ட்ரெயின், அதனுடைய வேகம் எவ்வளோன்னா மணிக்கு 581 கிலோமீட்டர். ஒரு மணி நேரம் இந்த ஆராதனை முடியறதுக்குள்ளார அது 1100-1600 கிலோமீட்டர் ஓடிடும். அப்படின்னா ஒரு மணிக்கு ஏறக்குறைய 600 கிலோமீட்டர் ஓடும். இப்போ யோசிச்சு பாருங்க, முதல் வண்டி மணிக்கு எவ்வளோ? 6 கிலோமீட்டர். இப்போ இருக்கிற வண்டியினுடைய வேகம் மணிக்கு 600. இப்போ எத்தனை மடங்கு? 100 மடங்கு. 100 மடங்கு. இப்போ இந்த வேகமாக ஓடுற 600 கிலோமீட்டர் வண்டியில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு நினச்சிங்க. நான் சொல்லும்போதே சிலருக்குள்ளாரெல்லாம் ஒரு நாள் அந்த வண்டியில் நான் போனால் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்க. அப்படி யோசிக்காதீங்க, நான் போவேன்னு யோசிங்க. அல்லேலூயா. அந்த வண்டியில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த ரிச்சர்ட் கண்டுபிடிச்ச மொதல் வண்டியை பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த வண்டி வேகத்துக்கு இந்த வண்டி வேகம் 100 மடங்கு. எத்தனை மடங்கு? நீங்கள் ரட்சிக்கப்பட்டப்ப உங்கள் வாழ்க்கை மேலே ஒரு கிருபை இருந்துச்சு, அந்த கிருபையை காட்டிலும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மேலே இருக்கிற கிருபை மனித அறிவிலேயே விஞ்ஞானத்திலேயே வளர்ச்சி 100 மடங்கு இருக்குதுன்னா, கிருபையின் மேல் கிருபை என்பது தேவனுடைய கணக்கின்படியாக நேற்றைய தினத்தில் உங்களுக்கு இருந்த கிருபையை காட்டிலும் இன்றைக்கு தினம் அதிக கிருபை, இன்றைய காட்டிலும் நாளைய தினம் அதிக கிருபை, அதை விட அடுத்த நாள் அதிக கிருபை, அடுத்த மாதம் அதிக கிருபை, அடுத்த வருஷம் அதிக கிருபை. ஹல்லேலூயா. சிலர்லாம் நீங்க இன்னைக்கு இது மாதிரி இருப்பீங்க நினைச்சது கிடையாது, ஆனா உங்களை இன்னைக்கு மாத்தி இருக்கிறது கிருபை. ஆனா இனிமே நீங்க இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு பெருக செய்ய தேவன் வல்லமையுடையவராய் இருக்கிறார். அது அவருடைய கிருபையின் வல்லமையாய் இருக்கிறது. அப்ப கிருபைக்கு எதிரான கிருபைன்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு கிருபை கூட நேத்து நமக்கு இருந்ததை பார்த்தா ஒப்பிடவே முடியாத அளவுக்கு இன்னைக்கு அதிக கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். இது ஏதோ கதை கிடையாது, இட்ஸ் நாட் எ ஸ்டோரி. இயேசுக்குள்ளார பரிபூரணம் இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு என்னன்னா கேள்வி, சிலர்லாம் சொல்றாங்க நீ எல்லாம் ரொம்ப யோசிக்க கூடாது, நமக்கு ஏதோ உண்ணுவதற்கு உணவு, உடுக்குவதற்கு உடை, இருக்குவதற்கு இடம், அது இருந்தா போதும். ஆண்டவரே, ஏழை பாவியாகி எனக்கு இது கொடுத்திருக்கிறீர், போதும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்துனால கழுவப்படுறதுக்கு முன்னாடி நீ ஏழப்பாவியாக இருந்திருக்கலாம். நீ ஏழல்ல, அதை விட மோசமான ஏழப்பாவியாக கூட இருந்திருக்கலாம்.
ஆனால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு நீ ஏழை பாவியாய் இருக்கவே முடியாது. ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகும் ஏழை பாவியாக இருக்கிறேன்னு யாராவது சொன்னால் அது இயேசுவின் ரத்தத்துக்கு அவமானத்தை உண்டு பண்ணுறோன்னு அர்த்தம். கவனிங்க, ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உம்முடைய ரத்தத்தினாலே எங்கள் பாவங்களரை எங்களை கழுவி எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி நீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். என்ன வசனம் சொல்லுகிறது, உம்முடைய ரத்தத்தினாலே எங்கள் பாவங்களரை எங்களை கழுவி எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி நீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். நம்ம வாய திறந்து என்ன தெரியுமா சொல்லலாம், ஆண்டவரே ஏழப்பாவியா இருந்தேன், இல்லை அதை விட இன்னும் பவுல மாதிரி பிரதான பாவியா இருந்தேன், ஆனால் உங்க ரத்தத்தினால என்னை கழுவி ராஜாவும் ஆசாரியனுமாய் மாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருந்தோன்றத நம்ம மறக்க வேணாம், ஆனால் எப்படி நம்மளை அவர் மாத்திருக்கிறான்றத நம்ம கட்டாயம் மறக்கவே கூடாது. அது அவருடைய கிருபையின் வல்லமையாக இருக்கிறது. ஆமென். கவனிங்க, நீங்கள் இயேசுவின் பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறீர்கள். உங்களை பிதாவானவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கணும்னா எதின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கிறார், உங்கள் தகுதியினாலே அல்ல, இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கிறதுனால. இயேசு பரிபூர்ணமான பரிசுத்தம் உள்ளவர், ஆகையினால் அதன் அடிப்படையில் பிதாவானவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பிகாஸ் ஆஃப் த கம்ப்ளீட், நிரம்பி வழிகிற தகுதி இயேசுவின் இடத்துல இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான காரியம். எந்த அளவிற்கு அந்த கிருபை உங்க வாழ்க்கையில பெருகும், இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த கிருபை எவ்வளவு பெருகுன்றது உங்க கையில தான் இருக்கு. பிதாவானவர் பயங்கரமா கிருபை அப்படியே உங்க வாழ்க்கையில மடை திறந்த வெள்ளத்தை போல அவர் கட்டவிழ்த்திருக்கிறார், ஆனால் பெற்றுக்கொள்வது உங்களுடைய கரத்துல தான் இருக்கிறது. எதின் அடிப்படையில் கிருபை உங்கள் வாழ்க்கையில் வருகிறது? ரோமர் 5:2 இயேசுவின் மூலமாய், நாம் அந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து. போதும், கிருபைக்குள்ளார நம்ம போக வேண்டும் என்றால் நாம் யாரை விசுவாசிக்க வேண்டும்? இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க தகுதிக்கு அதிகமான காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? இயேசு மேல அளவு கடந்த விசுவாசம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உங்க விசுவாசம் எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில கிருபை வெளிப்படும். ஆமென். ஒரு உதாரணத்தை சொல்றேன், நீங்க விளங்கிக் கொள்ளும்படியாக. பூமியிலே இயேசு பரிபூர்ணமுள்ளவராக அற்புத அடையாளங்களை செய்கிறவராக வந்துட்டு இருந்தார். ஒரு நாள் அவரிடத்துல இந்த யூத மக்களில் இருந்த ஒரு குஷ்டரோகி வந்து கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். இவன் ஒரு யூதன். இவன் யாரு? இஸ்ரவேலுக்குள்ளார இருக்கிறவன். எப்ரே இங்க நிற்கிறவர் யாருன்னா, இவர் தான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஆஸ்பத்திரி, வல்லமையின் பூரணம், சுகத்தின் பூரணம், ஜீவனின் பூரணம், பூரண அன்பு, பூரண பரிசுத்தம், பூரண வல்லமை. இவர்கிட்ட வந்து என்ன கேட்கிறான், உமக்கு சித்தம் ஆனால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும். வேற எதுக்கு அவர் வந்திருக்கிறாரு? ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து, எனக்கு சித்தம்
உண்டு நீ பாருங்க. பிரச்சனை என்னன்னா, ஆண்டவருக்கு சித்தமா இல்லையான்ற பிரச்சனையே கிடையாது, இவனுக்கு ஊறுபட்ட சந்தேகம். இவன் உள்ளத்துல என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. சில நேரத்தில் ரொம்ப நாள் நமக்கு பேர் விசுவாசினா, பேர் தான் விசுவாசி, ஆனால் உள்ளார விசுவாசமே இருக்காது. சித்தம் இருக்கா இல்லையா கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. இந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு மாறும். ஹல்லேலூயா. டாக்டர்கிட்ட போய் என்ன கேட்கறோம், டாக்டரை நம்புகிற அளவுக்கு கூட ஆண்டவரை நம்பலை நிறைய பேர். சிலர்லாம் டாக்டர்கிட்ட எப்படியாவது இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா டாக்டர், எப்படியாவது. அவர் என்ன கடவுளா, அவர் ஒரு மனிதர். ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து மாத்திரம் என்ன, உமக்கு சித்தமானார் ஐயா, சுகம் அவருக்குள்ள நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஐயா. அல்லேலூயா. ஏமே அவனுக்குள்ளார என்ன இல்லை சொல்லுங்க, விசுவாசம் குறைவா இருக்கு. இயேசுக்குள்ளார வல்லமை இருக்கிறதா என்கிற கேள்வியே அங்க தேவையில்லை. இயேசு பரிபூர்ண வல்லமை உள்ளவர், ஆனால் இந்த மனிதனுக்குள்ளார விசுவாசம் குறைவா இருந்துச்சு. இன்னொரு உதாரணம், அங்கே லாசரு மரித்து போய்விட்டான். இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் வந்து அடிக்கடி அவங்க வீட்டில் தான் தங்குவார், மார்த்தாள் மரியாள் லாசரு வீட்டில். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மார்த்தாள் பாருங்க, நல்லா கவனிங்க. சில நேரத்தில் இயேசுநாதர் ரொம்ப அங்கே தான் வந்து தங்குறாரு, ஒருவேளை அவரை அடிக்கடி பார்க்கறதுனால அவங்களுக்கு ரொம்ப அலட்சியமாக போயிடுச்சு. என ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் உயிர் தெளிந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. உடனே மார்த்தாள் மரியாள் மார்த்தாள் சொல்றா, நியாய தீர்ப்பு கடைசி நாளிலே அவன் உயிர் தெளிந்திருப்பான். அந்த நாள் உயிர் தெழுது அன்னைக்கு. ரொம்ப பைபிள் இவளுக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா விசுவாசம் இல்லை. என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. எவ்வளோ தெரிஞ்சிருக்கிறது என்பது முக்கியம் இல்லை, எவ்வளோ விசுவாசம் இருக்குது கவனிங்க. ஜீவனால் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கிற அவர் தான் ஜீவன். அவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, இப்போ ஜீவன் வழிஞ்சிட்டு இருக்கு. இவன் ஒன்றும் செய்ய வேணாம், கல்லை புரட்டினா போதும், அவர் ஜெபிக்க கூட வேணாம். இவருக்குள்ளார இருக்கிற ஜீவன் போய் அவனை உயிரோடு எழுப்பிவிடும். அவ்வளோ ஜீவன் இருக்கிறது, சும்மா சொல்லலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவர் தொட்டவங்க கூட அவர் அனுமதியே இல்லாமல் சுகமானார்கள். ஆமென். ஆனால் இவளுக்குள்ளார அப்போதான் தியாலஜி எல்லா லஜியும் வேலை செய்யுது, விசுவாச லஜியை தவிர. விசுவாசம் இல்லை, நோ ஃபெய்த். அங்க மாத்திரம் ஆண்டவர் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் அப்படியே கண்ணீர் விடுறாரு. என்ன விடுறாரு, நான் உண்மையா நினைக்கிறேன் ஆண்டவர் அவங்க துக்கத்துக்காக எவ்வளவு கண்ணீர் விட்டாரோன்னு எனக்கு தெரியல, ஆனா இன்னொரு பக்கத்துல நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கிற ஜீவன் உன் முன்னாடி நிக்கிறனே, இது கூட உனக்கு தெரியலையா, இது உனக்கு தெரியலையா. வருத்தத்தோட கண்ணீர் விட்டார். இன்னொரு சம்பவம், ஒரு ஸ்திரீ இயேசுவினுடைய பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 12 வருஷமாக பெரும்பாடு உள்ளவள், ஓரத்துல வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை இயேசு தொடுகிறாள். தொட்ட மாத்திரத்துல சுகமானாள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஏன்னா வல்லமன் ரொம்ப வழிஞ்சிட்டு இருக்கு. அப்ப பேதுரு, அவர் யாருன்னா ரைட் ஹேண்டு. இந்த ரைட் ஹேண்டுக்கு தான் சில நேரத்தில் விசுவாசமே இருக்காது. அல்லேலூயா. கதை இல்லைங்க, உண்மையா. பேதுரு என்ன சொல்றான்,
இத்தனை பேர் நெருக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்ன பெரிய அது மாதிரி உங்களை தொட்டது யாருன்னு சொல்றீங்க. வல்லமை புறப்படுது. வல்லமை என்ன செய்து? இயேசு அங்கே யாரையா சுகமாக்குனாரா? சுகமாகுது சொன்னாரா? இல்லை, போகுது. ஏன்னா ரொம்ப வழிஞ்சிட்டு இருக்க, இந்த தண்ணி உங்களுக்கு காமிச்சேன், ரொம்ப வழிகிறது. தண்ணி ஊத்த ஊத்த ரொம்ப வழி வழிஞ்சா எங்க தான் கொட்டும்? கீழே கொட்டும். நீங்க இந்த இடத்துல கொண்டு வந்து இன்னொரு பாத்திரம் வச்சிங்கன்னா உங்க டம்ளர்ல கொட்டும், எடுத்து குடிக்கலாம். அந்த ஸ்திரீ அது மாதிரி ரொம்ப வழிஞ்சிட்டு இருக்கு வல்லமை. அவள் வந்து இயேசுவை விசுவாசத்தோடு தொடுகிறாள், சுகம் உண்டாகிறது. பேதுரு மரக்கட்ட மாதிரி நின்றுகிட்டு என்ன சொல்றா? ஆனா நம்ம நிறைய பேர் அது மாதிரி தான் இருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகிறது, என்ன பண்றது? விசுவாசம் எவ்வளவு இருக்கு? ஆண்டவர் சித்தமானா நடக்கட்டும். ஃபெய்த், சொல்லுங்க. விசுவாசம், விசுவாசமே இல்லாத மாதிரி சொல்லாதீங்க, நல்லா சொல்லுங்க. விசுவாசம். ஹல்லேலூயா, ஆமென். ஆனா ஒரு 100 அதிபதி புறஜாதி வருகிறான். இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்கெல்லாம் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், ரெண்டாவது இயேசு அடிக்கடி வந்து தங்குற வீடு, அடுத்தது இயேசுக்கு ரைட் ஹேண்டு பேதுரு. இவனுங்க எல்லாம் விசுவாசம் இல்லை, குறைவாக இருந்துச்சு. ஆனால் அந்த 100 அதிபதி புறஜாதி, அவனுடைய வேலைக்காரன் வியாதியில் கிடக்கிறான், ஓ அந்த இடத்துல அவன் வந்து நின்றப்ப ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வரேன், வந்து சுகமாக்குறேன்பா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறான், ஐயோ என் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் என்ன இல்லை, பாத்திரம் நல்ல, நீங்களும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். ஏன்னா இது அவ்வளோ பெரிய மேட்டரே கிடையாது. நான் ஒரு 100 அதிபதி அப்படின்னா 100 பேர் என் கீழே இருக்கிறாங்க. வானா வருவான், போனா போவான், செய்யனா செய்வான். உமக்கு கீழே தான் உலகமே இருக்கிறது. வானம் சிங்காசனம், பூமி பாதபடி, அதிகாரம் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கிறது, வல்லமை நிரம்பி வழியுது. ஹல்லேலூயா. ஒரு நீள ஜபம் பண்ண மாட்டவர், அப்படியா சொன்னா? ஒரு வாக்கியம் சொல்லும், அப்படியா சொன்னா? பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, இந்த ஒரு வார்த்தையில தானே பூமியே படைக்கப்பட்டது, வெளிச்சம் உண்டாக கடவுன்னு சொன்னீங்க, வெளிச்சம் வந்துச்சு, ஒரு வார்த்தை சொன்னீங்க, பூமி படைக்கப்பட்டு எல்லாம். அதே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தை எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் கடந்து போய் மரணத்தில் கிடக்கிற என் வேலைக்காரனை சுகமாக்கும். ஹல்லேலூயா. சிலருடைய மனசில் ஒரு லைட் டார்ச் அடிக்கிற மாதிரி ஆவியான அந்த வெளிப்பாட்டை கொண்டு வர்றதை நான் பார்க்குறேன். அப்போ என்ன நடக்கு? இயேசு சொல்கிறாரு, இது போல ஒரு விசுவாசத்தை, ஒரு பெரிய விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ளும் கண்டதில்லை. அது என்ன விசுவாசம்? பெரிய விசுவாசம். என்ன விசுவாசம்? பெரிய விசுவாசம். இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், எந்த தகுதி நிமித்தம் குஷ்டரோகி சுகமானான்? அவன் தகுதியா? இல்லை, தேவ கிருபை. மார்த்தாள் மரியாள் தகுதி நிமித்தம்தான் லாசரு எழும்பினானா? இல்லை, கிருபை. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுகமடைந்தது யாருடைய தகுதியினால? கிருபை. இங்கே இந்த வேலைக்காரன் சொஸ்தமானது யாருடைய தகுதியினாலே? கிருபை. ஆனா கிருபை எப்படி வருது? விசுவாசம். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கணும். காவிரி நதி ஓடுது, இப்போ ஓடிட்டு இருக்கு. இப்போ காவிரியிலிருந்து தண்ணி உங்களுக்கு எடுக்கணும், பல பல விதங்களில் எடுக்கலாம். சிலர்லாம் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி தெரியுமா எடுக்கிறாங்க? போய் வீட்டில் இங்கு ஃபில்லர் இருக்கா, ட்ராப்பர், பிள்ளைங்களுக்கெல்லாம் மருந்து கொடுக்கறது, அதை கொண்டு போய் நல்லா அமுத்திட்டு அதுக்குள்ளார வச்சு எங்க கூட வந்துட போது அப்படியே மெதுவாக விட்டா அதில் வரும். பார்த்தீங்கன்னா 1 ml அதை எடுத்து குடிச்சிட்டு, எவ்வளோ கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார், அவர் கிருபையினால்தான் இன்றைக்கி நான்
கிழிஞ்ச வேஷ்டி கட்டிட்டு இருக்கிறது. முந்தி வேஷ்டி கூட இல்லை எனக்கு, ரொம்ப கஷ்டம். கிழிஞ்ச வேஷ்டி கட்டுறேன்னா அது கிருபை தான், இல்லாட்டினா என்ன? அடிப்படையாக முந்தி செருப்பே இல்லாமல் இருந்தேன், இன்னைக்கு தேவன் எனக்கு கிருபையாய் செருப்பு கொடுத்துருக்கிறார். இது என்னன்னா இங்கு ஃபில்லர், டிராப்பர். அடுத்தவர் ஒருத்தர் வரார், அவர் என்னன்னா கார்பரேஷன் வாட்டர், காவிரி தண்ணி வீட்டுக்கு வருது. எதில் வருதுன்னா பைப்பில் வருது. பைப்பை திறந்தா தண்ணி வரும். இங்கு ஃபில்லர் அளவுக்கு இல்லை, கொஞ்சம் நல்லாவே வரும் இல்லைங்களா? பைப்பை திறந்தா வரும். பக்கெட் பிடிக்கலாம், மக்கில் பிடிக்கலாம். இன்னொருத்தர் என்னன்னா பெரிய குழாய் போடுறார், இவ்வளோ பெரிய குழாய், அதை கொண்டு போய் காவிரிலேருந்து எடுத்துகிட்டு வர்றார் தண்ணி. இவ்வளோ குழாய் போட்டால் தண்ணி எப்படி வரும் சொல்லுங்கள்? இங்கு ஃபில்லர் மாதிரி சொட்டு சொட்டாக வருமா? பைப்பில் வர மாதிரி வருமா? எப்படி வரும்? நிறையா வரும். இன்னொருத்தர் ஒருத்தர் சொல்கிறாரு, இது என்ன இங்கு ஃபில்லர், இது என்ன பைப்பு, இது என்ன குழாய், நான் என்ன செய்ய போகிறேன், எங்கள் அப்பாவுடைய காவேரி வெட்டுப்பா வாய்க்கால், எவ்வளோ பெருசாக வெட்ட முடியுமோ வெட்டுங்க, நேராக எங்கே கொண்டு வாங்க, எங்கள் வயலுக்கு கொண்டு வாங்க, எங்கள் வீட்டுக்கு கொண்டு வாங்க. அதில் எப்படி வரும் தண்ணி? துளி துளியாவா, கொஞ்சமாகவா, அதிகமாகவா? அதில் வர தண்ணியில் குடிக்கிறது மாத்திரம் இல்லை, குளிக்கலாம், நீந்தலாம். என்ன நம்ம குடிக்கிறது மாத்திரம் இல்லை, செடிக்கெல்லாம் அந்த தண்ணியே விடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற நாய் கூட காவிரி தண்ணி குடிக்கும், ரோஜாப்பூ செடி கூட காவிரி தண்ணி குடிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வித்தியாசம் என்ன தெரியுமா? சைஸில் தான் வித்தியாசம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை, இயேசுவின் பரிபூர்ணத்தை பிதாவானவர் பார்த்து எவ்வளோ வேணா ஆசீர்வதிக்க ரெடியாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சும்மா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, எவ்வளோ சுகம் வேணும் ரெடி, எவ்வளோ ஆசீர்வாதம் வேணும் ரெடி, எவ்வளோ ஞானம் வேணும் ரெடி, எவ்வளோ உயர்வு வேணும் ரெடி. ஆனால் உனக்கு எவ்வளோ விசுவாசம் இருக்கோ அவ்வளோ நீ எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. நான்லாம் தீர்மானம் பண்ணிட்டேன், இனி அடுத்து இருக்கிற ஆண்டுகளில் ஆண்டவர் வருகை எவ்வளோ சீக்கிரமாக இருக்கோ அதுக்கு முன்னாடி இங்கு ஃபில்லரு பைப்பு குழாலாம் கிடையாது, வாய்க்காலை வெட்டி பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை திறந்து கிருபையை வாழ்க்கைக்குள்ளார ஏராளமாக கொண்டு வந்து, நான் என்ஜாய் பண்ணது மாத்திரம் இல்லை, என் மூலமாக ஏராளமான மக்கள் கிருபையில் குளிக்க வேண்டும், கிருபையில் இருக்க வேண்டும், கிருபையில் நிறைய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் விசுவாசம், இயேசுவின் மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசம் பெருகும் பொழுது தேவ கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெருகுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பெரிய காரியத்தை ஆண்டவரிடத்தில் விசுவாசிங்க. அப்படியே ஏழப்பாவி ஏழப்பாவின்னு சொல்லி இல்லை, ஏழப்பாவி மாதிரியே இருந்து, நிறைய பேர் ஏழப்பாவின்னு சொல்லி சொல்லியே பாவியாகவே இருக்கிறாங்க. ஏன்னா நான் சொல்கிறதே அது தானே, அதனால் நான் பாவம் செஞ்சால் தப்பு கிடையாது, ஏன்னா என் பேர் என்ன தான். ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு அவருக்குள் நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களால் பாவம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் தவறுனாலும் குற்ற மனசாட்சியில் தொடர்ந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டு இல்லாமல் நீங்கள் எழும்ப கர்த்தர் உதவி செய்வார். ப்ரேஸ் தி லார்ட். இயேசுவின் பரிபூரணத்தினால் நாம் அனைவரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எத்தனை பேர் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள மேல் கிருபை பெற்றோம் என்கிற சத்தியத்தை இந்த நாளில் கற்றுக்கொண்டோம். இது எத்தனை விசேஷமான காரியம். நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம்,
ஆனால் இயேசு கிறிஸ்து குறைவற்றவராயிருக்கிறார். அவரை நாம் விசுவாசித்து அவர் மேல் முழு நம்பிக்கையை நாம் வைத்து பிதாவாகிய தேவனிடத்தில் வரும்பொழுது இயேசுவின் நிமித்தம் பிதாவாகிய தேவன் நம்மை நேசிக்கிறார். இயேசுவின் நிமித்தம் நமக்கு நன்மை செய்கிறார். இயேசு குறைவே இல்லாத பரிசுத்தர். அதனால் நமக்கு பிதாவானவர் பதில் கொடுக்கிறார், நம்முடைய ஜபங்களை கேட்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். இயேசுவின் நிமித்தமாக தான் எல்லா காரியங்களும் நடக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதாவானவர் அதை உங்களுக்கு தந்தருளுவார். ஏனென்றால் இயேசுவை நாம் முன்வைத்து இயேசுவின் நாமத்தில் எனக்கு இதை செய்யும் என்று நாம் கேட்கும்போது பிதாவாகிய தேவன் இயேசுவை நோக்கி பார்ப்பார். கல்வாரி சிலுவையில் அவர் செய்த தியாகத்தை நினைவு கூறுவார். நமக்காக அவர் பட்ட பாடுகளை எண்ணி பார்ப்பார். ஐயோ, என் மகன் இந்த பிள்ளைக்காக இவ்வளவு பாடுபட்டிருக்கிறாரே, என் குமாரனாகிய இயேசு இவ்வளவு பாடுகள் பெயரை சொல்லி வந்து நிற்கிறார்கள். என் குமாரனுக்காக இவர்கள் தேவைகளை நான் சந்திப்பேன், என் குமாரனுக்காக இவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், என் குமாரன் செய்த தியாகத்தினால் இவர்கள் கண்ணீரை துடைப்பேன், இவர்கள் தரித்திரத்தை மாற்றுவேன் என்று அற்புதம் செய்வார். இப்பொழுது நாம் ஜெபிக்கப் போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து எனும் இணையற்ற நாமத்தினால், உமது குமாரனின் நாமத்தினால் உம்முடைய பாதங்களில் வருகிறோம். ஆண்டவரே, எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, எங்கள் நீதி அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது. ஆனால் உம்முடைய குமாரன் எங்களுக்காக சிலுவையில் பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம். அந்த பாடுகளின் நிமித்தமாக, அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக, அவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்ததின் நிமித்தமாக இந்த நாளிலே உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம், தைரியமாய் வருகிறோம். இந்த நாளில் என்னோடு ஜெபிக்கிற, தங்கள் தேவைகளின் மத்தியில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுதே இயேசு என்னும் நாமத்தின் நிமித்தம், இயேசு பரிபூர்ணமுள்ளவராய் இருக்கிறது நிமித்தம், அவர் தகுதியுள்ளவராய் இருப்பது நிமித்தம், இயேசுவின் நிமித்தமாக இந்த நாளில் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் நன்மை செய்வீராக. என்னென்ன தேவைகளோடு அவர்கள் இருக்கிறார்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும். பொருளாதார தேவைகளோடு இருக்கிறவர்களின் பொருளாதார தேவைகளை சந்தியும், கடன் பிரச்சனைகள் சிக்கியிருக்கிறவர்களுக்கு அவைகளிலிருந்து விடுதலையை கட்டளையிடும். வியாதிகளினால் நொந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சரீரத்தில் சுகத்தை கட்டளையிடும். பரீட்சைகள் எழுதி நல்ல தேர்வு முடிவுகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, எதிர்காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை தந்து, நல்ல எதிர்காலத்தை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு உம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொன்னீரேன், கிருபையின் மேல் கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். அவர்கள் தகுதிக்கு மிஞ்சின ஆசீர்வாதங்கள், அவர்கள் தகுதியை கடந்த நன்மைகள் அவர்களை வந்து சேருவதாக. எங்கள் நிமித்தமாக அல்ல, உம்முடைய குமாரனின் நிமித்தமாக அப்படி நீர் செய்வீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி, கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். மெய்யாகவே நமது நிமித்தமாக அல்ல,
அவருடைய குமாரனை நாம் விசுவாசிக்கிறது நிமித்தமாக இயேசு என்கிற நாமம் பரிபூர்ணமுள்ள நாமம். பரிபூர்ணத்தினாலே, இயேசுவின் பரிபூர்ணத்தினாலே அவர் இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆகையினாலே கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். நிச்சயமாக ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் பெற்ற அற்புதங்களை எங்களுக்கு எழுதுங்கள், ஃபோனிலே தொடர்பு கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தகுதியில்லாத நமக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நினைத்து அவருக்கு நாம் சாட்சியாய் வாழ்வோமாக. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபையின் மேல் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் உள்ள அபரிமிதமான ஆசீர்வாதம். 21 செய்திகள் கொண்ட ஒரு MP3 CD விலை 100 ரூபாய் மட்டுமே. தபால் செலவு ரூபாய் 20 தனி. இன்றே வாங்கி பயன்பெறுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண் 9842450977, 9842050988. எங்கள் இமெயில் அட்ரஸ் pastormosescris@gmail.com, pastormosescris@yahoo.com. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. வேதத்திலுள்ள மாறாத சத்தியங்களின் அடிப்படையிலான வாழ்க்கையை வாழ்வதற்காக பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் வழங்கும் வல்லமை வாழ்க்கை போதனைகளில் ஒன்றை நீங்கள் இப்பொழுது கேட்கப் போகிறீர்கள். கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். இரண்டாம் அதிகாரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். மனிதனுக்குள்ளே மூன்று பகுதிகள் இருக்கு. நான் இப்ப கற்றுக் கொடுக்க போற இந்த காரியம் பிலாசபி, தத்துவம் கிடையாது. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகள், அழிவுகள், ஆபத்துக்கள், இவைகளிலிருந்தெல்லாம் தப்பி எப்படி வெற்றியாக வாழ்கிறது, மற்றவங்களை எப்படி வெற்றியாக வாழ வைக்கிறது என்ற அதனுடைய அடிப்படை சத்தியம். மனிதனுக்குள்ள மூணு பகுதி இருக்கு: ஆவி, ஆத்மா, சரீரம். நீங்கள் மூன்று வட்டங்களை கற்பனை செய்ய கேட்கிறேன். இமேஜின் 3 சர்க்கிள்ஸ். முதலாவது வட்டம், அது பேர் ஆவி. அதை சுற்றி இன்னொரு வட்டம் போடுங்க, அது மேல் வட்டம், அது பேர் ஆத்மா. அந்த ரெண்டு வட்டத்தையும் சுற்றி ஒரு பெரிய வட்டம் வெளியில் போடுங்க, வெளிவட்டம், அது பேர் சரீரம். உள் வட்டது பேர் என்ன? ஆவி. அதுக்கு மேல் வட்டம் பேர் என்ன? ஆத்மா. வெளி வட்டம் பேர் என்ன? சரீரம். இது மூன்றும் இருக்கிறவன் தான் மனிதன், அல்லது மனிதனுக்குள்ள அந்த மூணு பகுதி இருக்கு. இப்போ சரீரத்தை பார்க்க முடிகிறது,
என்னுடைய சரீரத்தை தொட முடியும், உங்கள் சரீரத்தை நான் தொட முடியும். சரீரம் தொடப்படக்கூடியது, சரீரத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் சரீரம் தான் வெளிவட்டம், அது எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கு அடுத்தது இருக்கிற வட்டம் பேர் ஆத்மா அல்லது மனம். இந்த ஆத்மாவை கையினால் தொட முடியாது, ஆனால் தொட முடியும். எப்படின்னா வார்த்தைகள். உதாரணமாக இப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வருதுன்னா, ப்ரமோஷன் கிடச்சிருச்சு, வேலை கிடச்சிருச்சு, அந்த நேரத்தில் நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். அந்த சந்தோஷம் உடலிலே இல்லை, அது ஆத்மாவிலே மனதிலே இருக்கிறது, மைண்ட் ஆர் சோல். ஒரு உங்களை கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி திட்டாங்க, உடனே உங்களுக்கு மனசில் ஒரு துக்கம், ஒரு கவலை. அப்போ அந்த கவலை, அந்த துக்கம் எங்கே வருகிறது? ஆத்மா அல்லது மனம். ஆகையினால் சரீரத்தை பார்க்க முடியும், தொட முடியும். ஆத்மாவை பார்க்க முடியாது, ஆனால் தொட முடியும். ஆனால் உள்வட்டம் அது ஆவி. இப்போ இங்கே பெரும்பாலான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, மறுபடி பிறந்திருக்கிறீங்க. ஆனால் நமக்குள்ளார என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நம்ம தெரியாமே வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த செய்தி முடியறதுக்குள்ளார அது என்னன்றதை நீங்கள் இன்றைக்கி தெரிந்து கொள்ள போகிறீங்க. இந்த உள்வட்டத்தின் பெயர் ஆவி. இந்த ஆவி எப்படிப்பட்டது? வாட் இஸ் த நேச்சர் கேரக்டர் ஆஃப் தி ஸ்பிரிட்? இந்த ஆவியினுடைய சுபாவம், தன்மை, சாயல் எப்படிப்பட்டது? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். மனிதனை அவன் சரீரத்தை தேவன் மண்ணினாலே உண்டாக்கினார். மண்ணினால் ஆதாமுடைய உடலை உண்டாக்கி முடிச்சிட்ட பிறகு அவருடைய மூக்கை வைத்து மனிதனுக்குள்ளே அவருடைய உயிரை ஊதுகிறார். அவருடைய ஆவியை, அவருடைய சுவாசத்தை, தேவனுக்குள்ளே இருந்த ஆவியானவர், தேவனுக்குள்ளே இருக்கிற ஆவி பேர் என்ன? பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஆதாமுடைய உடல் இங்கே இருக்கிறது, தேவன் தன்னுடைய வாயை வைத்து ஊதுறார். அப்போ தேவனுடைய ஆவியை அவனுக்குள்ளே ஊதுறார். ஊதின உடனே அவன் எப்படிப்பட்டவனாய் மாறினான்? ஜீவ ஆத்மா. ஜீவனும் ஆத்மாவும் அல்லது ஆவியும் ஆத்மாவும் அவனுக்குள்ளே உண்டானது. லிவிங் சோல். ஆகையினால் மனிதனுக்குள்ள ஆவி வந்துச்சு. அந்த ஆவி எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆதாமுக்குள்ளார இருந்த ஆவி எப்படிப்பட்டது? ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக ஆதாமுக்குள்ளே இருந்த ஆவி, அதனுடைய சுபாவம், தேவனுக்கு என்ன சுபாவம் இருந்ததோ, என்ன தன்மை இருந்ததோ, அந்த தன்மை அப்படியே ஆதாமுக்குள்ள இருந்த ஆவிக்கு இருந்துச்சு. ஒரு ஆமே சொல்லுங்க. அதனால்தான் மனுஷனை தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் படைத்தார்னு வசனம் சொல்லுகிறது. அதாவது வெளிப்பிரகாரமாக தோற்றம் மாத்திரமல்ல, உள்ளே இருந்த மனுஷனுடைய ஆவி, அந்த ஆவி யாருடைய தன்மையோடு இருந்தது என்றால் தேவனுக்குரிய தன்மைகள் அதுக்கு இருந்துச்சு. உதாரணமா தேவனுக்கு இருக்கிற ஒரு தன்மை, அவர் பரிசுத்தர். ஆதாமுக்குள்ளே இருந்த ஆவி அது பரிசுத்தம் உள்ளதாக இருந்தது.
அதுக்கு பாவம் கிடையாது. அந்த பழத்தை புசித்ததை தவிர அதுக்கு முன்னாடி ஆதாம் ஒரு பாவம் செய்ததாக வேதத்திலே நாம் பார்க்கவே முடியாது. ஆடம் வாஸ் அப்சல்யூட்லி சின்லெஸ். தேவன் எப்படி பாவமற்றவராய் இருந்தாரோ, பாவம் செய்யாதவராய் இருந்தாரோ, அதே போல ஆதாம் பாவம் அற்றவனாய் பாவம் செய்யாதவனாய் இருந்தான் பழத்தை புசிக்கிற வரைக்கும். எந்த அளவுக்கு அவனுக்கு பரிசுத்தம் இருந்துச்சுன்னா தேவன் அவனோட உலாவுவார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் உலாவுவார், இவனும் அவரோடு உலாவான். அவ்வளோ பரிசுத்தம். அதே போல தேவனுக்குள்ளார இருந்த வல்லமை ஆதாமுக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் சகலத்தையும் என்ன செய்து கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். நல்லா சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். அவ்வளவு வல்லமை இருந்துச்சு, அவ்வளவு அதிகாரம் இருந்துச்சு. அவன் சொன்னால் அந்த மிருகங்கள் கீழ்ப்படியும். இயற்கை மேலே அவனுக்கு அவ்வளோ அதிகாரம் இருந்துச்சு, அவன் சொன்னால் அது அப்படியே நடக்கும். தேவனுக்குள்ள இருந்த அன்பு ஆதாமுக்குள்ள இருந்தது. தன் மனைவியை நேசித்தான். ஆண்டவர் அவனை அன்புள்ளவனாய் பார்த்ததுனால்தான் அவன்கிட்ட சொன்னாரு, இந்த தோட்டத்தை நீ பண்படுத்து, இதை நீ பாதுகாக்கணும். ஆதாம் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், அவனுக்குள்ள இருந்த ஆவி தேவனை போலவே இருந்தது. எது வரைக்கும்? அவன் பாவம் செய்கிற வரைக்கும். இதுதான் வீழ்ச்சிக்கு முன்னே மனிதனுக்கு இருந்த நிலை. அவன் தேவனை போலவே, அவனுடைய ஆவி தேவனை போலவே இருந்துச்சு. நல்லா கவனிங்க. பிசாசு வந்து ஆதாம்கிட்ட சொல்றா, இந்த கனியை புசிக்கிற நாளிலே தேவர்களை போல் ஆவீர்கள். ஆனா உண்மை என்னன்னா, அவன் ஏற்கனவே தேவனை போலதான் இருந்தான். அதுக்கு நான் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன். பிசாசுக்கு எப்பயுமே அவன் உண்டு பண்ற காரியம் என்னன்னா, அவன் சந்தேகத்தை உண்டு பண்ணுவதில் சிறந்தவன். சந்தேக பேர்வழி. உதாரணமா, இயேசு கிறிஸ்துவனிடத்துல ஏவாள்கிட்ட கொடுத்த மூணு அதே சோதனை தான் இயேசுவினிடத்திலும் கொடுத்தான். மூணு சோதனை. அந்த மூணு சோதனையிலையும் அவன் கேட்ட காரியம் என்ன, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். இயேசு தேவனுடைய குமாரனா இல்லையா? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ரைட். இது பிசாசுக்கு தெரியுமா இல்லையா? இது தேவனுக்கு தெரியுமா இல்லையா? இது இயேசுவுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப ஏன் கேக்குறான்? சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான். ஏவாளுக்கும் இயேசுநாதருக்கும் இருந்த பெரிய வித்தியாசம் என்னன்னா, இயேசுவுக்கு தான் தேவனுடைய குமாரன் என்பது தெரிந்திருந்தது, ஏவாளுக்கு தான் தேவனை போல இருக்கிறாள் என்கிற அறிவு இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. இட்ஸ் தட் ஒன் திங். அல்லேலூயா. இயேசு அப்படிதானே சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே, நீ யார்கிட்ட பேசுற? தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. இப்போ விளங்கிக்கணும், நாம் யார் என்பதை நமக்கு தெரியாத பட்சத்தில் சாத்தான் நம்மளை விளையாடி தீத்துருவான். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றி நீங்கள் இயேசுவுக்குள்ளார யாருன்றத தெரிந்து அறிந்து புரிந்து கொள்வதில்தான் நீங்கள் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளார சந்தேகம் அவன் கொண்டு வர முடியும்னா சாத்தான் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். ஏவாள் மாதிரி ஒரு மதீனமாக யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அவள் ஏற்கனவே யார் சாயல் தான் இருக்கிறா? தேவனுடைய சாயல். ஹல்லேலூயா.
தேவனுடைய ரூபம் பிசாசுக்கு கீழ்ப்படுகிறார். சகோதர சகோதரிகளே, அதிகமாக ஆவியானவர் இந்த நாட்களில் ஒரே காரியத்தை குறித்து என்கிட்ட பேசுகிறார். அதே தான் நான் தியானிக்கிறேன், அதே தான் உங்களுக்கு சொல்லவும் சொல்கிறேன். அது என்னென்னா, இயேசுக்குள்ளார நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். சாத்தானுக்கோ, அவனுடைய சேனைகளுக்கோ, அவனுடைய வித்தைகளுக்கோ, அவன் கொண்டு வருகிற ஆயுதங்களுக்கோ உங்கள் வாழ்க்கையில் இடமே இருக்க முடியாது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏவாள் நிற்கிறது தேவ பிள்ளையாய் நிற்கிறாள், தேவனைப் போலவே நிற்கிறாள். சாத்தான் அவளை பார்த்து சொல்கிறாள், நீ இதை இந்த பழத்தை சாப்பிட்டினா நீ தேவனை போல, தேவர்களை போல ஆவாய். இதுக்கு மேலே என்ன ஆகுறது? அப்படி தான் நான் இருக்கிறேன், உனக்கு கண்ணு தெரியலையான்னு கேட்டிருக்கணும் சாத்தானை பார்த்து. இன்றைக்கி அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான். சரி, இவள் கீழ்ப்படியாமல் போன பொழுது என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்னார், வாசிங்க 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் சொல்றாரு, இனிமே உனக்கு வேற ஒன்றும் தெரிய வேணாம், நல்லதும் தெரிய வேணாம், கெட்டதும் தெரிய வேணாம், உனக்கு ஒன்று தெரிஞ்சால் போதும் நீ என்ன மாதிரியே இருக்கிற. அல்லேலூயா. ஆனால் பிசாசு பாருங்க, அவங்கள நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆண்டு புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். புசித்தா நீ செத்துருவேன், நீ செத்துருவேன்னா அது என்ன சாகுன்றதை இப்போ விளக்குறேன். ஆண்டு சொல்ல, நீ இந்த புசித்தா செத்து போயிடுவேன். பிசாசு வந்து சொல்கிறான், இதை சாப்பிடு, நீ சாக மாட்டேன். பாருங்க, நிறைய பேருக்கு கேள்வி, ஏன் அந்த மரத்தை கொண்டு போய் அந்த தோட்டத்தில் வைக்கணும்? நல்ல கேள்வி. அதுக்கு பதில் ஒன்றும், ஒரே பதில் தான், சிம்பிளான பதில். மனிதனை தேவன் ஒரு மெஷினாக, ஒரு இயந்திரமாக படைக்கவில்லை. தெரிந்து கொள்ளும் சக்தியைப் போலவே, இன்னும் சொல்லப்போனால் தேவனுக்கு மட்டும்தான் தெரிந்து கொள்ளும் சக்தி இருக்கிறது. தன்னை போலவே மனிதனை உண்டாக்கினதினால் தெரிந்து கொள்ளும் சக்தியை மனிதனுக்கு கொடுத்தார். அந்த அளவுக்கு மனிதனை தேவன் தனக்கு சாயலை போலவே படைத்தார். அல்லேலூயா. இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த நன்மை தீமை அவன் தெரிந்து கொள்ளணும்னு போனான் பாருங்க, அங்கே தான் பிரச்சனை. ஒருத்தர் என்ன பண்ணார், வீட்டுக்கு போனார். இது மாதிரி ஒரு செய்தியை கேட்டு வீட்டுக்கு போய் பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து சொன்னார் தோட்டத்தில், ஏன்பா விளையாடுங்க, ஒரு சின்ன தண்ணி மாத்திரம் அந்த இடத்துல ஒரு இடத்துல இருந்துச்சு, இங்கே மாத்திரம் வந்து யாரும் என்ன செய்யாதீங்க, துப்பாதீங்க, வந்து துப்பாதீங்க சொல்லிட்டு போயிட்டார். உள்ளார் போய் உட்காந்தார். அங்கேருந்து ஒரே ஒரு வாண்டு, அந்த கேங்கிலே கொஞ்சம் குறும்பு, அது அப்படியே வந்துச்சு. அந்த என்னப்பன்னு அப்படி பார்த்து, என்ன தான் இருக்குது அதில், ஏன் இந்த துப்பை வேணான்னு சொன்னார் அங்கிள். அப்போ இதில் துப்புனா ஏதோ விஷயம் இருக்கு. தண்ணி துப்புனா என்ன, தண்ணி அப்படி ஆடுது, ஒரு தடவை துப்புனா வராது போல் இருக்கு, ரெண்டாவது தடவை துப்பி பார்த்தா எப்படி அதாவது தெரியும். இவர் உள்ளார்ந்து பார்த்துட்ருக்கார் உண்மையாக நடக்கிற சம்பவம். உடனே மற்ற பசங்க, என்ன இவன் மாத்திரம் அங்கே நின்று ஏதோ துப்பிக்கிட்டு இருக்கிறான், ஏதோ கண்டுபிடிச்சிட்டான். உடனே எல்லாம் 1, 2, 3, 4 எல்லாம் வந்து சுற்றி நின்றுட்டு உள்ளார் நின்று இவர் பார்த்துட்ருக்கிறாரு. ஒரே துப்பு பார்ட்டி நடந்துட்டுருக்கு. நீங்கள் வேணால் போய் வீட்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பெரும்பாலும் நடக்கும்.
ஏற்கனவே சிலருக்கெல்லாம் தெரியும் இல்லையா? ரைட். அண்ட சொல்ல நன்மை தீமையே வேணாம்ப்பா, நீ யார்ன்றதை தெரிஞ்சிரு போதும். இந்த பழத்தை சாப்பிட்ட நாளிலே சாகவே சாவாய். நல்லா கவனிங்க, இவன் உடல் ரீதியாக மரிக்கல, ஏன்னா ஆதாம் பழத்தை சாப்பிட்டான். அவன் செத்த வயசு 930 ஆண்டு. அவனுடைய ஆன்மா, அவனுடைய மனம், அதுவும் இயங்கி கொண்டு தான் இருந்தது. சிந்தனைகள் இயங்கி கொண்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு பிறகு அவனுக்கு சந்தோஷம் துக்கம் அதெல்லாம் மனசில் இருந்துச்சு. ஆனால் எது செத்து போனது? அவனுக்குள்ளே இருந்த ஆவி. ஆதாம் பழத்தை சாப்பிட்டான். அவன் செத்த வயசு 930 ஆண்டு. அவனுடைய ஆன்மா, அவனுடைய மனம், அதுவும் இயங்கி கொண்டு தான் இருந்தது. சிந்தனைகள் இயங்கி கொண்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு பிறகு அவனுக்கு சந்தோஷம் துக்கம் அதெல்லாம் மனசில் இருந்துச்சு. ஆனால் எது செத்து போனது? அவனுக்குள்ளே இருந்த ஆவி. அப்படின்னா தேவசாயல், அந்த ஆவிக்கு தேவசாயல் இருந்தது. ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, பாவம் செய்த போது தேவ மகிமையின் சாயல் மனிதனை விட்டு போனது. அவனுடைய ஆவி, அந்த ஆவிக்கு தேவ சுபாவம் இருந்துச்சு. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய அன்பு அந்த சாயலில் இருந்துச்சு. அந்த சாயலை மனிதன் இழந்து போனான். தேவ மகிமை அற்றவனானான். இப்போ பாருங்கள், இப்போ பழைய இதுதான் பழைய ஏற்பாடு. அந்த மனிதனுடைய ஆவி ஒரு மரித்த நிலையில் இருக்குது, ஒரு கோமா பேஷண்ட் போல் இருக்குது. ஆத்மா செயல்படுது, சரீரம் செயல்படுது, ஆனால் தேவனுடைய மகிமையை அவன் ருசிக்க முடியவில்லை. கவனிங்க, இதில் தான் சில ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் தேவனை ஒருவரும் பார்க்க முடியாது. எது வரைக்கும்? அவன் தேவனுடைய மகிமையை இழந்த பிறகு தேவனை அவன் பார்க்க முடியலை. முன்னாடி அவனுக்குள்ளார இருந்த ஆவி தேவனுடைய சாயலாகவே இருந்தது. தேவனோடு அவன் சஞ்சரித்தான், அவனுக்கு பயமே இல்லை. ஆனால் என்னைக்கு அவன் பாவம் செஞ்சானோ, மகிமையை இழந்தானோ, அவனுடைய ஆவி தேவ சாயலை இழந்த பிறகு ஆண்டவர் ஆதாமேன்னு கூப்பிடுறாரு, அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பயம், அதுக்கப்புறம் மக்களுக்கு தேவனை பார்த்தால் செத்து போயிடுவோம், இன்க்ளூடிங் மோசே, இன்க்ளூடிங் பெரிய பெரிய தேவ மனுஷர்கள். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா? இருந்தார். ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளே வந்து ஜனங்களுடைய ஆவியிலே அவரும் வாழவில்லை, அவர்கள் மேலே தான் இருந்தார். ப்ரேஸ் தி லார்ட். சிம்சோன் மேல ஆவியானவர் இறங்கி வந்தார், சவுலின் மேல ஆவியானவர் இறங்கி வந்தார். எல்லாமே மேலே தான், ஏன் உள்ளார போக முடியல? மேலே இறங்கி வந்தார், வல்லமை வந்தது, அற்புதம் செய்தார்கள். மேலே இறங்கி வந்தார், ஜனங்கள் விடுதலை செய்யும்படியாக பயன்படுத்தப்பட்டார்கள். ஏன் உள்ளார போல? புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், அந்த சத்திய ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ள வாசமாக இருப்பார், அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாய் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அப்படின்னா உங்களை விட்டு போக மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்? மனிதனுடைய ஆவி, தேவன் கொடுத்த அந்த ஆவி பழைய ஏற்பாட்டில் மனிதன் பாவம் செய்தபோது மரித்து போனது. இப்போ புதிய ஏற்பாட்டில் அந்த மரித்து போன ஆவிக்கு என்ன நடக்கிறது? அதாவது தேவ சாயல், மனிதன் இழந்த தேவ சாயலை மனிதன் எப்படி திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறான்? எப்படி ஏவாள் கிட்ட சாத்தான் கேள்வி கேட்டுட்டு இருந்தானோ அது மாதிரி இன்னைக்கு உங்ககிட்ட சாத்தான் கேள்வி கேட்டுட்ருக்கான். நீங்கள் அதை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க,
ஆனால் இனிமே அவனை நம்ப போகிறதில்ல. சொல்லுங்கள், சாத்தானே நீ சொல்கிறத இனிமே நான் கேட்க போகிறதில்ல. அப்பாலே போ, இயேசுவின் நாமத்தில். ஆமென். சந்தேகத்தை வச்சு தான் சாத்தான் விளையாடுறான். சந்தேகம் வேணா, நீ என்ன பெரிய பரிசுத்த வேணா, நீ ரொம்ப பெரிய யோக்கியமா, நீ பெரிய நல்லவனா, நீ என்ன ஜெபம் பண்ணுற, நீ ஜெபம் பண்ணால் கேட்கப்படுமா, இதெல்லாம் யார் சொல்கிறது? ஹல்லேலூயா. நீ போய் சொன்னால் ஏற்றுப்பாங்களா ஆட்கள்? உனக்கு என்ன அவ்வளோ இருக்கா? நீ ஜெபம் பண்ணால் சுகமாயிருமா? இப்போ இந்த இடத்துல யாருக்குமே ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும் என்பதில் சந்தேகமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் முன்னா ரெண்டு கையையும் தூக்குவோம், குதிச்சா சொல்லுவோம், தேவனால் எல்லாம் செய்யணும். எங்கள் பிரதர் நீங்கள் வாங்க, இந்த அம்மாவுக்கு தலைவலிக்கு இது வந்து ஜெபம் பண்ணி நீங்கள் தான் சுகத்தை கொண்டு வரணும் சொன்னால், ஜெபம் பண்ணுறேன் ஆனாலும் ஏன் நமக்கு என்ன? அப்போ சாத்தான் அந்த நேரத்தில் நமக்கு என்ன சொல்கிறான்? ஆண்டவரால் முடியும் யா, ஆனால் உனக்கு தகுதி இல்லை. நீ ஜெபம் பண்ணாமல் வந்திருக்கேன். நீ ஜெபம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? நீ பப்பிள் வச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? ஹலோ. நம்ம அதை கேட்டு கேட்டு பழகி பழகி புளிச்சிருச்சு. சாத்தானுக்கு ஏதேன் தோட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதே பிட்டை தான் போட்டுட்ருக்கிறான். அதே பிட்டுக்கு தான் ஆட்கள் விழுந்துட்டுருக்காங்க. ஆனால் என்னைக்கு அதுக்கு நான் விழமாட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களோ அன்னைக்கு சாத்தானுக்கு உங்கள் வாழ்க்கையில் கடைசி நாள்னு இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறேன். நீங்க நினைக்கலாம் அது உண்மைதானே பாஸ்டர், நான் தகுதியற்றவன் தான். ஹலோ, நீ தகுதியற்றவன் யார் சொன்னா? உன்னுடைய ஆத்துமால நீ தகுதி இல்லாமல் இருக்கலாம், உன்னுடைய ஆவியில தேவ சாயல் மீண்டும் உனக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. தகுதியற்றவர்கள்னா யாருமே, வசனம் சொல்லுது, நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பவுலுடைய தகுதியினால் தான் அற்புதம் நடந்துச்சா? பேதருடைய தகுதியினால் அற்புதம் நடந்துச்சா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? 50 நாளைக்கு முன்னாடி தான் இயேசுவை மறுதளித்த பேதுரு எப்படி திடீர்னு அவருடைய பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, எப்படி அவர் நிழல் பட்ட அற்புதம் நடக்குது, சுகம் கிடைக்குது. 50 நாளில் என்னங்க உலகத்தை சுற்றி வர, ஒரு தடவை உலகத்தை சுற்றி வரக்கூட முடியாது 50 நாளில். அந்த காலத்தில் எப்படி திடீர்னு பேதருக்குள்ளார் இவ்வளோ வல்லமை? இட் இஸ் நாட் பீட்டர், இட் இஸ் The born again Peter. மறுபடியும் பிறந்த உன்னுடைய ஆவி, அது தேவ சாயலாக இருக்கிறது. அது யார் சாயல்? அது யார் சாயல்? ஹல்லேலூயா. சொல்லுங்க, சாத்தானே இனிமே ஜாக்கிரத, என்ன தொடாத. ஆமென். வேதம் சொல்லுகிற சத்தியம், யோவான் 3 அதிகாரம். நிக்கோதேமுன் ஒரு வயசான பரிசேயன் இயேசுவனிடத்தில் வந்து பேசுகிறான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், 3 வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 5 வரைக்கும் தொடர்ந்து வாசிங்க. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2வது தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சொல்லுங்க, ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் மறுபடியும் பிறத்தல். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படாத வார்த்தை, கேள்விப்படாத வார்த்தை, எழுதப்படாத வார்த்தை, மறுபடியும் பிறத்தல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மோசே எவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் ஒரு நாள் சொல்ல முடியாது நான் மறுபடியும் பிறந்தேன். எலியா அவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கலாம், எலிசா அவ்வளோ செஞ்சுருக்கலாம், தாவீது 150 சங்கீதம் எழுதியிருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லாரும் வாஞ்சித்த நாள் ஒரு நாள் இயேசு வருவார், அதற்கு பிறகுதான் ஜனங்கள் மறுபடியும் பிறப்பார்கள், எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லையே, நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு அவங்க ஆவலாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற கடைசி பாவி கூட இயேசுவை விசுவாசிக்கும் போது அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது மாத்திரம், அவன் மறுபடியும் பிறந்தவனாய் மாறுகிறார். நீங்க யாரு? இயேசுவை நீங்க விசுவாசிக்கும் போது நீங்க யாரு?
ஆதாம் இடத்திலே அன்றைக்கு கீழ்ப்படியாமையினாலே மரித்த அந்த ஆவி நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது இன்றைக்கு மீண்டும் உயிர் பெறுகிறது. Praise the Lord. மறுபடியும் பிறக்கிறனா அதான் born again. ஒரு சில மொழிபெயர்ப்பு சொல்லுது ஆங்கிலத்தில் born from above, பரலோகத்திலிருந்து பரத்திலிருந்து பிறந்தவர்கள். Praise the Lord. இயேசுவை விசுவாசிக்கும் போது பாருங்க ரெண்டு காரியம் சொல்றார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டான். ஜலம் என்றால் என்ன? எபேசியர் 5 எல்லா வசனம் இருக்கு, 26 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். தேவனுடைய வார்த்தை தான் ஜலமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையினால பிறக்கணும். இன்னும் விளக்குகிறேன், ரோமர் 10 தேவனுடைய வார்த்தை அதுதான் பவர்ஃபுல். 8-10 வரைக்கும் வாசிக்க போறோம், கவனமாய் கேட்போமாக. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய், திரும்ப உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்க விசுவாசத்தின் வார்த்தையை. தண்ணீர் முழுக்கினாலும் அப்படின்னா அது என்ன வார்த்தை? விசுவாச வார்த்தை. வார்த்தையை விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? அடுத்த வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம வசனத்தை கேட்கணும். இயேசு உன் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு 3 உயிரோடு எழுந்தார். இதை நீ விசுவாசிக்கிறாயேன்னு கேட்டாங்க இல்லையா. ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? நான் விசுவாசிக்கிறேன், இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார், என் பாவத்தின் தண்டனையை சுமந்தார், மரித்து 3 உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஃபெய்த், இந்த விசுவாசம், வேத வசனத்தை விசுவாசிக்கிறது தான் ஜலத்தினாலும். ஜலம் என்பது தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை நம்ம விசுவாசி. ஆவியினாலும் கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது எனக்காக மரித்தார், என் பாவத்தை அவர் சுமந்தார், என் தண்டனை ஏற்றுக்கொண்டார், அவர் உயிரோடு எழுந்தார், இப்படின்னு விசுவாசிச்சு வாயினால் அறிக்கை செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் வந்து அவனுக்குள்ள மரித்து கிடக்கிற அந்த ஆவியை உயிரோடு எழுப்புகிறார். Hallelujah. This is a powerful revelation. இது வல்லமையான ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. என்னைக்கு நீங்கள் விசுவாசிங்களோ, இயேசு உங்கள் பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிங்களோ, அன்றைக்கு ஆவியானவர் வந்து ஆதாமுக்குள் மரித்து கிடந்த அந்த மனுஷ ஆவியை தேவன் உங்களுக்குள் மீண்டும் உயிரோடு எழுப்பினார். Hallelujah. ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி செத்த ஆவி அல்ல, உயிரோடு இருக்கிற ஆவியா இருக்கிறது. அந்த ஆவிக்கு என்ன சுபாவம் உண்டு? தேவ சுபாவம் உண்டு. அந்த ஆவி ஆதாம் விழுகிறதற்கு முன்பாக அதுக்குள்ளே இருந்த பரிசுத்தம், அன்பு, வல்லமை அத்தனையும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியில காணப்படுகிறது. ஆமென். இதுக்கும் நாளைக்கு இருக்கிற எனக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் உங்கள் பிரசங்கத்துக்கும் என்ன பாஸ்டர் கனெக்ஷன் இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஐயா இதில் தான் ஐயா எல்லாமே இருக்குது. ஒரு பெண்ணை ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு போதர்கிட்ட கொண்டு வந்தாங்க. அந்த பில்லி சூனியம் என்னன்னா, இந்த அம்மா தலை மேலே அப்படி ஆயிரக்கணக்கான வண்டுகள் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், பறந்துக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் அந்த வண்டு பின்னாடி வரும், பில்லி சூனியம். இவர் வந்து இந்த போதகர் வறுமையில் கிடந்து இந்த வசனத்தை அறிந்து அவர் வாழ்க்கை மாறிச்சு ஊழியம் செஞ்சிட்ருக்கார், ஆஃபீஸில் இருக்கார். இந்த அம்மா ஓடி வராங்க,
அந்த போதகரை சந்திச்சு ஜபிக்கணும், அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு காம்பவுண்டுக்குள்ளார ஓடுறாங்க. அவ்வளோ தூரம் அந்த அந்த தேனி அந்த அந்த வண்டு மேலேயே இருக்குது. இவங்க காம்பவுண்டுக்குள்ளார நுழைஞ்ச உடனே வண்டெல்லாம் நின்றுச்சான். இந்த அம்மா மாத்திரம் உள்ளார போகிறாங்களாம். அல்லேலூயா. உள்ளார போய் எங்கே அந்த பாஸ்டர் இருக்கார், அவர் இருக்கிற ரூமுக்கு போன உடனே சொன்னாங்களா, ஐயா எனக்கு இதான் பிரச்சனை, இவ்வளோ காலமாக அந்த வண்டி என்னை துரத்திக்கிட்டே இருக்குது, இப்போ நான் உங்களை சந்திக்க உங்கள் காம்பவுண்டுக்குள்ளார நுழைஞ்சேன், நுழைஞ்ச உடனே வண்டெல்லாம் வெளியில் நின்றுச்சு, நான் மாத்திரம் தான் உள்ளார வந்தேன் அப்படின்ன உடனே, அப்படியா எங்கே இருக்குது அந்த வண்டி நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் ரூம்லேருந்து எடுத்து வைக்கிறார். அந்த சாட்சியை போட்டிருக்கிறாங்க, ரூம்லேருந்து வர்றாரு இவர். அந்த 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 காம்பவுண்டுக்குள்ளார வெளியில் வண்டு நிற்குது, இவர் ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு, அந்த 1000 வண்டு ஒரு அடி பின்னாடி போகுது. இவர் 2வது எடுத்து வைக்கிறாரு, அது 2வது பின்னாடி போகுது. இவர் பக்கத்தில் வர வர அவர் தூரம் போகுது. இவர் அந்த எல்லைக்கு வரதுக்குள்ளே அதெல்லாம் மறைஞ்சே போயிடுது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமை அவ்வளோ பெரிய வல்லமை. This is not storytelling or imagination. This is realization. இது கதை கிடையாது, இது கற்பனை கிடையாது. உங்களுக்குள்ளார இருக்கிற வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்வது. நான் பலவீனம் 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 யா, நீ பலவீனந்தாயா யார் இல்லைன்னு சொன்னால், உனக்குள்ளார இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராக இருக்கிறா. நீ ஏன் உன்னை பார்க்குற, நீ ஆத்மாவை பார்க்காத, நீ உனக்குள்ளார இருக்கிற ஆவியை பார். அந்த ஆவியில் நீ தேவனை போல இருக்கிறாய். இயேசுவின் சாயல் உனக்குள் இருக்கிறது. இதையே நினைங்க, நாட்கள் வருகிறது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் மாறப்போகுது. உட்காந்து இரவும் பகலும் வசனத்தை வச்சு தியானிக்க போகிறீங்க. ஏன்னா நான் தான் செஞ்சிட்ருக்கிறேன். நான் மிகப்பெரிய அற்புதங்களை ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்க்குறேன். ப்ரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்க, பரலோகத்திலேருந்து இல்லை, அது எனக்குள்ளார இருக்கு, உள்ளார இருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். தீத்து 3:5 எடுத்து வாசிப்போம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். அதில் ஒன்று, பழைய ஏற்பாட்டு கிரியையினால நீதிமானாக்கப்படுறான், அதனால் அது கொஞ்சம் நீதி. நீங்களும் நானும் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தம்முடைய இரக்கத்தின்படியே. ரெண்டு காரியம் பாருங்க, அங்கே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறது வருது பாருங்க, மறு ஜென்ம முழுக்கினாலும் மறுபடியும் பிறந்தவர்கள். அப்படின்னா எனக்குள் இருக்கிற ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாவி கிடையாது. இயேசு உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாவி கிடையாது, நீங்கள் பரிசுத்தராய் மாறுகிறீர்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். தகுதி அற்றவன் கிடையாது. இயேசு உனக்குள்ள இருக்கும்போது அவரே உன் தகுதியாக இருக்கிறார். மறு ஜென்ம முழுக்கினாலும் தண்ணீர் ஆண்ட வசனத்தினாலும், அடுத்தது பரிசுத்த ஆவியனுடைய புதிதாக்குதல். அதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஆவியானவர் நமக்குள்ளார வந்து நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் மேலே தான் வந்தார், புதிய ஏற்பாட்டில் உள்ளே வந்து செத்து போன ஆதாமுக்குள்ளார அவன் கீழ்ப்படியாமையினால் செத்து போன அந்த மனுஷ ஆவியை இன்னைக்கு நமக்குள்ளார அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். அப்போ என்ன ஆவி? 1 Corinthians 6:17 வாசிங்க. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் என்றால் அவர் வந்து உன்னுடைய ஆவியோட கலந்து விடுகிறார். அந்த ஆவியானவரையும் உன்னுடைய ஆவியையும் பிரிக்கவே முடியாது. ஒரே ஆவியாய் இருக்கிறீர்கள். தேவ சுபாவம் என்ன இருக்கோ அந்த சுபாவம் உனக்குள்ளே இருக்கிற